வணக்கம் நேயர்களே. வெற்றி கொடிகட்டு, அது வாழ்க்கையில் முதல் படிக்கட்டு. முதல் நாம் நினைப்பதை அடையும் வரை தொடர்ந்து ஒவ்வொன்றாக வெற்றி படிகளாக நாம் மாற்ற வேண்டும். பழைய காலத்தில் மணி அடித்தால் சாப்பாடு என்று சொல்வார்கள். சிலர் இப்பொழுது சிறைச்சாலையிலே மணி அடித்தவுடன் சாப்பாடு போடுகிறார்கள் என்பதை நமக்கு சொல்லுவார்கள். ஆனால் அதுவல்ல, மணி அடித்தால் சாப்பாடு என்பது முற்காலத்தில் மன்னர்களெல்லாம் அரண்மனையில் இருப்பார்கள். அந்த உணவு வேளைக்கு முன்பு கோயில்களிலே ஆராதனை செய்து அந்த பூஜை முடிந்தவுடன் அந்த மணி ஓசை எழுப்பப்படும். அந்த மணி ஓசை கேட்டவுடன் மன்னன் உணவருந்த செல்வான். திருச்செந்தூரிலே அந்த முருகனின் கோயிலில் பூஜை முடிந்து மணி ஒடித்தவுடன் தொடர்மணியாக அங்கே இருந்து இன்னும் 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் என்று வரிசையாக மணிகளை தொங்கவிட்டு அதை கட்டப்பொம்மனுக்கு தெரிவிப்பார்களாம். நமது ஆண்டாள் இருக்கின்ற சிறுவில்லிபுத்தூரில் மணி ஓசை கேட்டால் மதுரையிலே இருக்கின்ற திருமலை நாயக்கர் அங்கே உணவருந்த செல்வார்களாம். இப்படி மணியடித்தால் சாப்பாடு என்ற ஒரு முறை அந்த காலத்திலே இருந்து வந்திருக்கிறது. இதிலே இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வது? ஒரு கட்டுப்பாடு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் கட்டுப்பாடு வேண்டும். அங்கே பூஜை முடிந்து மணி ஓசை எழுப்பிய பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு. இப்படி ஒவ்வொன்றிலும் நாம் கட்டுப்பாடாக இருக்கின்ற நேரத்தில் வாழ்க்கையில் நாம் வெற்றி படிக்கட்டுகளை அடையலாம். சிலர் நினைப்பார்கள், எதற்கு நமக்குள் கட்டுப்பாடு? நாம் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று வாழ்ந்தாலும் நம்மை யார் கேட்கப் போகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அது தவறான முடிவு. ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ளுகிறானோ அதை பொறுத்துதான் அவன் குடும்பத்தில் இருப்பவர்களும் அந்த பண்பாட்டை பயன்படுத்தி நல்லவர்களாக வருவார்கள். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சரியாக கணிப்போடு நாம் செய்கின்ற நேரத்தில் அது ஒரு முழுமை பெறுகிறது. அது படிப்பதாக இருந்தாலும் சரி, காலை இத்தனை மணிக்கு எழுந்து நாம் பாடங்களை படிக்க வேண்டும், இத்தனை மணிக்கு எழுந்து நாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும், பள்ளி முடிந்தவுடன் நாம் உடனே வீட்டிற்கு திரும்ப வேண்டும், திரும்பிய பிறகு பாடங்களை படித்து முடித்துவிட்டு நாம் சற்று நேரம் விளையாடிவிட்டு மீண்டும் நாம் கல்வியை கற்க ஆரம்பிக்க வேண்டும். இது ஒரு கட்டுப்பாடு. பெரியவர்கள் எப்படி நடந்தார்களோ, எப்படி மணி ஓசை கேட்டவுடன் மணி அடித்தால் சாப்பாடு என்று ஒரு கட்டுப்பாடை வைத்திருந்தார்களோ, அதன் வழியாக ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக நாம் மாற முடியும். மகாத்மா காந்தியாக இருந்தாலும், பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை ஆகியவற்றை கடைபிடித்து வந்தார்கள். அதனால்தான் தேசம் போற்றும் மகாத்மா உலகம் போற்றும் மகாத்மாவாக உருவாகினார். சாதாரண தொண்டராக இருந்த காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜராக மாறினார்கள், பாரத ரத்னா பட்டம் பெற்றார்கள். எனவே அரசியலாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், எல்லாமே ஒரு கட்டுப்பாடு, ஒரு நேரம் அதற்கு முக்கியம் என்று நாம் வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டுகளை நாம் அடையலாம். எனவே வெற்றி படிக்கட்டு என்பது நம் உள்ளத்திலும் நம் சுய கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.